பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, வல்லம், தஞ்சாவூர். பிடெக் பயோடெக்னாலஜி. திங்க், இன்னோவேட், டிரான்ஸ்ஃபார்ம். அன்பிற்கினிய நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். எந்த நேரத்திலும் விசாரணை வளையத்துக்குள்ளார வரலாம் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள். அந்த அளவுக்கு ராக்கெட் வேகத்தில் பயணிச்சிட்டு இருக்கங்க கொடநாடு விவகாரம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சசிகலா அவர்களுக்கான புதிய ஒரு செக், அவர்கள் தொடர்பான சுமார் 100 கோடி மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கம். அப்புறம் பாஜகவுக்கு செக் வைக்கக்கூடிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின். இப்படி நம்ம முன்னாடி இருக்கிற இந்த ஒட்டுமொத்தமான தகவல்களுடைய பின்னணிகளை அலசுவது தான் இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோ சே.த. இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். ராக்கெட் வேகத்தில் கொடநாடு. நம்முடைய முந்தைய காணொலியான தப்பிக்க விடமாட்டேன் கொதிக்கும் சசிகலா, அந்த காணொலியில் பார்த்தோம்னா கொடநாடு வழக்கு விவகாரத்துடைய மேல் விசாரணைக்கு தடையில்லை அப்படின்னு உச்சநீதிமன்றம் தெரிவிச்சிருந்ததை நம்ம கோடிட்டு காட்டியிருந்தோம். இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்துக்குள்ளார இதை ஒட்டி என்ன நடந்தது, அதனுடைய தகவல்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஃபாலோ அப்பாக விலாவரியாக பார்க்கலாங்க. இந்த கொடநாடு வழக்கு விவகாரத்தில் மேல் விசாரணைக்கு தடை வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் வரை போனது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அனுபவ் ரவி அப்படிங்கிறவர் தான். அவர் சார்பாக பார்த்தோம்னா பிரபலமான வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர், ரொம்பவே காஸ்ட்லியான வழக்கறிஞர் அப்படின்லாம் அறியப்பட்ட திரு சித்தார்த் லுத்ரா அவர்கள் தான் ஆஜராகி வாதாடினாருங்க. தமிழ்நாட்டில் நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் புதிய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்குங்க. அந்த அடிப்படையில் எதிர்கட்சியாக இருந்தவங்க புதிய ஆளுங்கட்சியாக மாறியிருக்காங்க. ஸோ அரசியல் உள்நோக்கத்தோடு இந்த வழக்கை மேல் விசாரணைக்கும் உட்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தன்னுடைய வாதங்களை முன் வச்சாருங்க. ஆனால் இதற்கு தான் உயர்திரு நீதிபதி சந்திரசூட் அவர்களுடைய தலைமையிலான அமர்வோ ஒரு குற்றவியல் வழக்கில் காவல்துறையினர் விசாரணை நடத்துகிறப்ப திடீர்னு இந்த வழக்கில் ஏதாவது புதிதாக துப்பு கிடைக்குது இல்லை தகவல் கிடைக்குது அப்படின்னா உடனடியாக மறு விசாரணைக்கோ மேல் விசாரணைக்கோ உத்தரவிடுறது இயல்பான ஒன்று தானே, இதை எதுக்கு பெரிதுபடுத்தணும் அப்படின்னு கேட்டவங்க தொடர்ந்து இதுக்கு மேலே இந்த மனு தொடர்பாக எதையும் கேட்க தயாராக இல்லை, மேல் விசாரணையை எதிர்கொள்ளுங்க, இந்த நேரத்தில் காவல்துறையினருடைய மேல் விசாரணையை தடுத்தால் அது சரியாக இருக்காது அப்படின்னு உத்தரவிட்டு தள்ளுபடியும் செய்தார்கள் உயர்திரு நீதிபதி சந்திராசூட் அவர்களுடைய தலைமையிலான அமர்வு. ஏற்கனவே கொடநாடு வழக்கு மேல் விசாரணைக்கு தடை இல்லை அப்படின்னு உயர்நீதிமன்றமும் தெரிவிச்சிருக்க, இப்போ உச்சநீதிமன்றமும் தெரிவிச்சிருக்கிறதால இப்போ இந்த வழக்கு விவகாரம் புயல் வேகத்தில், ராக்கெட் வேகத்தில் மேல் விசாரணையும் பயணிக்க தொடங்கியிருக்குங்க. இதன் தொடர்ச்சியாகவே தான் மேற்கு மண்டலத்துடைய ஐஜியான திரு சுதாகர் அவர்களுடைய தலைமையிலான டீம் மீண்டும் தங்களுடைய விசாரணைய ஆய்வுகளையும் தொடங்கிட்டாங்க. நீலகிரியில் பார்த்தோம்னா சுமார் 6 மணி நேரத்துக்கு மேலாக அதி தீவிரமான ஆய்வுகள் ஆலோசனைகளையும் மேற்கொண்டிருக்காங்க விசாரணை டீம். இதில் பார்த்தோம்னா இந்த வழக்கில் நேரடி சாட்சியமாக இருக்கக்கூடிய கிருஷ்ண தாப்பா அவரை நேபாளத்திலிருந்து எப்படி வரவழைத்து எப்படி விசாரிக்கிறது அப்படின்னு அது குறித்தும் தீவிரமாக ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த வழக்கில் தொடக்கத்திலிருந்தே அடிபட்டு கொண்டிருக்கிற அந்த மிகப்பெரிய அரசியல் புள்ளிகள் இருக்காங்க இல்லையா, அவர்களை விசாரணை வளையத்துக்குள்ளார எப்படி கொண்டு வருவது, அவர்கள் அப்படி வந்தால் என்னென்ன கேள்விகளை அவர்கள்கிட்ட முன்வைப்பது, அவர்களுடைய பதில்கள்லேருந்து எப்படியெல்லாம் குறுக்கு கேள்விகளை முன்வைக்கலாம் அப்படின்னு இது குறித்தும் அதி தீவிரமாக ஆலோசனைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஸோ எந்த நேரத்திலும் இந்த வழக்கில் அடிபட்டு கொண்டிருக்கிற அந்த அரசியல் புள்ளிகள் விசாரணை வளையத்துக்குள்ளார வரலாம் அப்படிங்கிறாங்க இந்த விசாரணை டீமில் இருக்கிற சில அதிகாரிகள். இதில் பார்த்தோம்னா ஏற்கனவே இந்த வழக்கில் தேவைப்பட்டால் யாரை வேண்டுமானாலும் விசாரிப்போம் அப்படின்னு நீலகிரி மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இந்த வழக்கில் அரசு சார்பாக ஆஜராகி வாதாடி கொண்டிருக்கிற திரு ஷாஜகான் அவர்கள் வழக்கறிஞர் அவரும் தெரியப்படுத்தியிருந்தாருங்க. ஸோ இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப உச்சநீதிமன்றமும் கிரீன் சிக்னல் காட்டிட்டதால் இந்த வழக்கை ஒட்டி எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் முன்னாள் முதலமைச்சரான திரு எடப்பாடி க பழனிசாமி அவர்கள் விசாரணை வளையத்துக்குள்ளார வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறாங்க இந்த வழக்கு விவகாரத்தை உற்று நோக்கி கொண்டிருக்கிற அரசியல் பார்வையாளர்கள். இந்த வகையில் இந்த வழக்கு விவகாரத்தை ஒட்டி எடப்பாடி அவர்களுடைய இமேஜ் பெரிய அளவில் டேமேஜ் ஆகியிருக்கு. மேலும் பார்த்தோம்னா அதன் தொடர்ச்சியாகவே இந்த வழக்கு அடுத்தடுத்த கட்டங்களில் பரபரப்போடும் விறுவிறுப்போடும் பயணிச்சுக்கிட்டே இருக்குது. அதே நேரத்தில் எடப்பாடி அவர்களுக்கு பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்து சத்தம் இல்லாமல் ஸ்கோர் செய்து கொண்டே இருந்த சசிகலா அவர்களுக்கு அவங்களுடைய மூவ்களுக்கு தடை போடுற மாதிரி ஒரு புதிய செக்கு வைக்க தொடங்கியிருக்காங்க அதிமுக கூட்டணியில் இருக்கிற பாஜக.
நூறு கோடி முடக்கம் சசிகலாவுக்கு நியூ செக். சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற பையனூருங்கிற பகுதியில் சசிகலா அவர்களுக்கு தொடர்பான சுமார் 22 ஏக்கர் பரப்பளவிலான சொத்துக்களை அதிரடியாக வருமான வரித்துறையினர் செப்டம்பர் 8ஆம் தேதி முடக்கியிருக்காங்க. இந்த சொத்துக்களுடைய நிலத்துடைய சந்தை மதிப்பு பார்த்தோம்னா சுமார் 100 கோடி ரூபாய் அப்படிங்கிறாங்க வருமான வரித்துறையினர். கடந்த 2019ஆம் ஆண்டில் பார்த்தோம்னா இதே போல சசிகலா அவர்கள் தொடர்பான சுமார் 1600 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அதிரடியாக முடக்கினாங்க வருமான வரித்துறையினர். அதே போல பார்த்தோம்னா 2020ஆம் ஆண்டில் போயஸ் தோட்டம் உள்ளிட்ட சசிகலா அவர்கள் தொடர்பான சுமார் 300 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களையும் வருமான வரித்துறையினருடைய அதிரடி நடவடிக்கையின் மூலமாக முடக்கினாங்க. இதன் தொடர்ச்சியாக தான் தற்போது இந்த 2021ல் சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த சொத்துக்களும் முடக்கம் செய்யப்பட்டிருக்குங்க. பினாமி சொத்து குவிப்பு தடுப்பு சட்டத்தின் கீழே தான் வருமான வரித்துறையினர் இந்த அதிரடி நடவடிக்கைகளையும் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த 3 ஆண்டுகளில் மட்டும் பார்த்தோம்னா சசிகலா அவர்கள் தொடர்பான சுமார் 2000 கோடி ரூபாய் எவ்வளோ சுமார் 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை தான் அதிரடியாக முடக்கியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, ஒரு நாள் முன்பு இதற்கு முன்பாக செப்டம்பர் 7ஆம் தேதி பெங்களூரு சிறையில் சசிகலாவுக்கு சிறப்பு வசதிகள் வழங்கியதாக லஞ்சம் வாங்கிய அதிகாரிகள் மீது அக்டோபர் 8ஆம் தேதிக்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னும் கர்நாடக உயர்நீதிமன்றம் அதிரடியான உத்தரவையும் பிறப்பிச்சிருக்காங்க. இவை எல்லாமே மறைமுகமாக பாஜக சசிகலா அவர்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு செக்கு தான் அப்படின்னு வர்ணிக்கிறாங்க அரசியல் பார்வையாளர்கள். டார்கெட் சசிகலா, பின்னணி என்ன? தேர்தல் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சசிகலா அவர்கள் லைம்லைட்டுக்கும் வர தொடங்கினாங்க. தன்னுடைய ஆதரவாளர்கள், அப்புறம் அதிமுகவில் இருக்கிற விசுவாசிகள், இப்படி இவர்கள்லாம் குறிவைத்து அவர்கள்லாம் கண்டறிஞ்சு அவங்களுக்கு தொடர்ந்து கால் பண்ணி பேசிக்கிட்டும் இருந்தாங்க. அதன் பிறகு பார்த்தோம்னா அதிமுகவில் இருக்கிற சீனியர்கள் அவர்கள் சார்ந்தவர்களை குறிவைத்து தங்களுடைய நகர்வுகளை முன்னெடுத்தாங்க. அந்த வகையில் தான் பார்த்தோம்னா அதிமுகவுடைய அவைத்தலைவராக இருந்த மதுசூதனன் அவர்கள், அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தப்போ உடனடியாக அதிமுக கொடி கட்டிய அந்த கார்லேயே மருத்துவமனைக்கும் போய் அவங்களுடைய குடும்பத்தினரையும் சந்தித்து ஆறுதல் கொடுத்தாங்க திருமதி விகே சசிகலா. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம்னா முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய இணையர் அவங்களுடைய மறைவுக்கும் மருத்துவமனைக்கே போய் சசிகலா அவர்கள் ஓபிஎஸ் அவர்களுடைய கைகளை பிடித்து கொண்டு ஆறுதல் கொடுத்துருந்தாங்க. ரெண்டு பேருமே மாறி மாறி கண்ணீர் விட்டாங்க. அந்த இடமே ஒரு எமோஷ்னலாக ஒரு காட்சி தந்தது. அடுத்து இப்போ பார்த்தோம்னா அதிமுகவில் மறைந்த முன்னாள் முதலமைச்சரான திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு மிக மிக முக்கியமான விசுவாசியாக அறியப்பட்ட புலவர் புலமை புத்தன் அவர்கள், அவர் இப்போ தான் மறைந்தார். ஆனால் அவர் மறையறதுக்கு முன்னாடி உடல்நிலை சரியில்லை அப்படின்னு மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துகிட்டு இருந்ததால் அங்கே போயும் அவங்களுடைய குடும்பத்தினருக்கு ஆறுதல் கொடுத்துருந்தாங்க திருமதி விகே சசிகலா அவர்கள். இப்படியாக தன்னுடைய அரசியல் அணுகுமுறையின் மூலமாக எல்லோருடைய கவனத்தையும் திருப்புதல், அதே போல் அதிமுகவுக்குள்ளார தனக்கான ஒரு கூட்டத்தை கட்டமைக்கிறது அப்படின்னு சசிகலா அவர்கள் தன்னுடைய பயணத்தை துரிதப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. அதில் ஹைலைட்டாக என்ன அப்படின்னா ஓபிஎஸ் அவர்களுடைய இணையர் மறைவுக்கு நேரடியாக மருத்துவமனைக்கே போய் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆறுதல் கொடுத்தது தான். இவை எல்லாமே ஒரு பாசிட்டிவான இமேஜை சசிகலா அவர்கள் மீது ஏற்படுத்தினது. இன்னும் சுருக்கமாக சொல்லணுன்னா கொடநாடு விவகாரத்தை ஒட்டி எடப்பாடி அவர்களுடைய இமேஜ் ஒரு பக்கம் உடைக்கப்பட்டுக்கிட்டே இருக்க, இன்னொரு பக்கம் அந்த உடைக்கப்பட்ட அந்த இடத்துல வலுவாக தன்னுடைய இமேஜை மீண்டும் கட்டமைக்க சசிகலா அவர்கள் துடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்படியாக தன்னுடைய இமேஜை அவங்க செதுக்க தொடங்கினாங்க இல்லையா, டெவலப் பண்ண தொடங்கினாங்க இல்லையா, இதனுடைய தொடர்ச்சியாகவும் தான் சசிகலா அவர்களுக்கு வழக்கு சார்ந்து சொத்துக்கள் முடக்கம் சார்ந்த இப்படியான பல்வேறு செக்குகளையும் அதிமுகவுடைய கூட்டணியில் இருக்கிற பங்காளியான பாஜகவின் மூலமாக செக்குகள் வைக்கப்பட தொடங்கியிருக்கு. அதனுடைய லேட்டஸ்ட் நியூ செக் தான் இந்த 100 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த சொத்துக்கள் முடக்கம் அப்படின்னு விழாவரியாக இவை எல்லாவற்றையுமே பகிர்ந்துக்கிறாங்க சசிகலா அவர்களுடைய அதி தீவிரமான ஆதரவாளர்களும். உற்று நோக்கி கொண்டிருக்கிற அரசியல் பார்வையாளர்களும் இப்படியாக இருக்கலாம் அப்படின்னும் தங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்கிறாங்க. இப்படியான காட்சிகள்லாம் அரங்கேறிக்கிட்டு இருக்க, இதை ஒட்டி நம்ம அதிமுகவில் இருந்த முன்னாள் எம்பியான நாடாளுமன்ற உறுப்பினரான கே சி பழனிசாமி அவர்களை தொடர்பு கொண்டு இது குறித்து கேள்வியை முன் வச்சங்க. சார் வணக்கம். இப்ப வணக்கம். சசிகலா அவர்கள் தொடர்பான சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கம் அப்படின்னு தகவல்கள் வந்துட்டு இருக்கு. இத எப்படி நீங்க பாக்குறீங்க, என்ன பின்னணியா இருக்கும்? இல்ல, மத்திய பாரதிய ஜனதா அரசாங்கம் வந்து சசிகலா அவர்களையும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும்னு நினைக்கிறாங்க.
இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கொடநாடு வழக்குல அவரு ஓ பன்னீர்செல்வம் வேலுமணி போன்ற எல்லோருமே வந்து கட்சியாளர்கள் மத்தியில ஒரு கடும் அதிருப்தியில இருக்கிறாங்க. சசிகலா அவர்கள் வந்து இந்த நேரத்துல வந்து ஏதேனும் ஒரு வகையில அவர்களையும் முடக்கி வைக்கணும், அவர்கள் பலம் பெற்று விடக் கூடாது. இப்படி அதிமுகவுல இருக்கிற வெளி உலகுக்கு தெரிந்த எல்லோரையுமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள முடக்கத்துக்குள்ள வைக்கிற பொழுது அதிமுக வாக்கு வங்கியை தனது வாக்கு வங்கியாக மாற்றுவதற்கான முயற்சியில பாரதிய ஜனதா கட்சியும் அதனுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார். திரு கே சி பழனிசாமி அவர்கள் பேசினதை கேட்டோம். இப்படியாக அரசியல் சதுரங்க மாட்டம் விறுவிறுப்பாக பயணிச்சுக்கிட்டே இருக்க இன்னொரு பக்கமும் அந்த ஆட்டத்தை மேலும் விறுவிறுப்பாக்குற மாதிரி பாஜகவுக்கு செக் வைக்கிற வேலையை தொடங்கியிருக்காரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின். மு க ஸ்டாலினின் தீர்மானகரமான அரசியல். நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றத்துடைய கூட்டத்தொடர் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா. இதில் செப்டம்பர் 8ஆம் தேதி நம்ம நாட்டில் இருக்கிற மதச்சார்பின்மை கோட்பாட்டுக்கும் நம்ம நாட்டில் நிலவி கொண்டு இருக்கிற மத நல்லிணக்கத்துக்கும் உகந்ததாக சிஏஏ இல்லை அப்படின்னு நம்முடைய பேரவை கருதுது. மேலும் சிஏஏ நம்முடைய இலங்கை தமிழர்களுக்கும் விதிக்கப்பட்ட ஒரு மாபெரும் துரோகமாகவும் இருக்குது. ஸோ சிஏஏ சட்டத்தை ரத்து செய்ய கோரி நம்முடைய பேரவை தனி தீர்மானமும் இயற்றுகிறது அப்படின்னு தெரிவித்தார் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின். மத இன ரீதியான பாகுபாடுகளை ஏற்படுத்தி இந்திய ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டையும் கேள்விக்குறியாக்கும் குடியுரிமை திருத்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என ஒன்றிய அரசை இம்மாமன்றம் வலியுறுத்தி பின்வரும் தீர்மானத்தினை நிறைவேற்றி தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த தீர்மானத்தை நான் மூழ்கிறேன். இப்படியாக தீர்மானம் இயற்றப்பட்ட உடனே இந்த தீர்மானத்தை எதிர்த்து பாஜகவுடைய 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் வெளிநடப்பு செஞ்சாங்க. ஆனால் இந்த தீர்மானம் இயற்றப்போகிற ஒரு சில மணித்துளிகளுக்கு முன்பாக அதிமுக உறுப்பினர்களும் பார்த்தோம்னா அதிமுக கொண்டு வந்த பல்வேறு நலத்திட்டங்களையும் புதிய திமுக அரசு முடக்க பார்க்குது, அது குறித்து பேசணும் அப்படின்னு கேட்டு அது குறித்து பேச எங்களுக்கு நேரம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அதிமுகவும் வெளிநடப்பு செஞ்சாங்க. அதாவது இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சிஏஏ சட்டத்தை ரத்து செய்ய கோருகிற இந்த தனி தீர்மானத்தை உள்ளிருந்து ஆதரித்தா அப்புறம் கூட்டணி கட்சியான பங்காளிகளாக நேசக்கரங்கள் நீட்டிக்கொண்டிருக்கிற பாஜக கோச்சிக்கும், அதுவே சிஏஏக்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செஞ்சால் அப்புறம் என்னாகும், அடுத்து 9 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுது, அங்கே வலுவாக வாக்குகளுக்கு வேட்டு விழுந்தது போலவும் ஆகிடும், பெரும்பாலும் இருக்கிற சிறுபான்மை வாக்குகளும் அங்கே இருக்குது. ஸோ இவை எல்லாவற்றையும் யோசித்து தான் எந்த பிரச்சனையும் இல்லாமலே சுமூகமாக பயணிப்போம் அப்படின்னு அப்படியே நேக்காக அதிமுக முன்கூட்டியே வெளிநடப்பு செஞ்சிட்டாங்களோ அப்படின்னு வேடிக்கையாக சமூக வலைதளங்களில் அதிமுகவை நையாண்டி செய்யும் வகையில் பல தரப்பினரும் அரசியல் பார்வையாளர்களும் தங்களுடைய பதிவுகளையும் செய்து கொண்டே இருக்காங்க. சரி, இந்த தனி தீர்மானத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதியில் சொன்னது போலவும் அதே போல் பார்த்தோம்னா நாங்கள் முன்னெடுக்கிற அந்த கொள்கை சார்ந்த அரசியலோடு நாங்கள் உறுதியாக பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வெளிக்காட்டுவதாகவும் இந்த மண்ணுக்கான அரசியலை முன்னெடுக்கிறோம் அப்படின்னு காட்டிக்கொள்வதாகவும் அதன் பிறகு தேர்தல் அரசியல் கணக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்து வர இருக்கிற அதே 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல் இதனுடைய வாக்குகள் இப்படி எல்லாவற்றையும் குறிவைத்தும் கூட இப்படியாக பாஜகவுக்கு செக் வைக்கக்கூடிய சிஏஏ சட்டத்தை ரத்து செய்யக்கூடிய இந்த தனி தீர்மானத்தை நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றத்தில் திமுக இயற்றி இருக்கலாம் அப்படின்னோ இது குறித்தும் தங்களுடைய பார்வைகளை முன்வைக்கிறாங்க அரசியல் திறனாய்வாளர்கள். இப்படியாக நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இந்த அரசியல் ஆட்டத்துக்கு எண்டே கிடையாதா அப்படிங்கிற ரீதியில் அரசியல் சதுரங்க ஆட்டம் பல்வேறு விறுவிறுப்பு பரபரப்பு காட்சிகளோடு மேலும் மேலும் அனல் வீசிக்கொண்டே இருக்குது. இப்படியாக எத்தனை அனல் வீசினாலும் அத்தனையும் அப்படியே காணொலியாக உங்கள் முன்பு வழங்க நாங்கள் தயாராகவே இருக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தாருங்க. மேலும் பார்த்தோம்னா நம்முடைய அடுத்த காணொலிக்கான ட்ரெய்லரை டீசரை இப்போவே நம்ம தெரியப்படுத்துகிறோம். குறிப்பாக திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய மகளுடைய திருமண வரவேற்பு விழாவுக்கு அழைப்புதல் கொடுப்பதற்காக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்காரு. உள்ள என்ன பேசிக்கிட்டாங்க, அடுத்து மு க ஸ்டாலின் அவர்களுடைய அந்த பேலன்ஸ்டு பாலிடிக்ஸ், அப்புறம் அண்ணாமலை அவர்களுடைய ஆவேசம், அதற்கு அமைச்சர் சேகர்பாபு அவர்களுடைய குசும்பான ரிப்ளை, இப்படி நம்ம அடுத்த காணொலியில் பல விஷயங்கள் காத்திருக்கு. தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். மறக்காமல் விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செஞ்சுருங்க.
ஒருங்கிணைந்து கொரோனாவை வெல்வோம். நன்றி, வணக்கம். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, வல்லம், தஞ்சாவூர். பிடெக் பயோடெக்னாலஜி. திங்க், இன்னோவேட், டிரான்ஸ்ஃபார்ம்.